அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல் விறகு யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமணி மற்றும் இந்து தமிழ் திசையில் உள்ள எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கு லேட்டஸ்ட் டெஸ்ட் லிங்க் இருக்குது நீங்கள் அதை அட்டன் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம டெலகிராமில் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் அது டெஸ்ட் செட்டூல் இந்த வருஷம் குரூப் டூ ஏக்கான நான் டெஸ்ட் செட்டூல் முதல் நாள் முடிஞ்சிருக்கு அதுவும் இல்லாமல் சிந்தி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டாபிக் வச்சு கொண்டு போகிறோம் அதற்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் அதில் ஜாயின் பண்ணி படிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எப்படி படிக்கணும் யார் படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் அந்த இதில் கொடுத்துருக்கேன் ஓகே இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் நியூஸ் பார்ப்போம் முதல் பேஜில் அவ்வளோ பெரிய இது இல்லை அரசியல் இதுதான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நியூஸ் என்னென்னா ஏழு மாத குழந்தைக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க இது எங்கேனா தமிழ்நாட்டில் வந்து ஆந்திரத்தை சேர்ந்த குழந்தைக்கு வந்து இது செய்யப்பட்டுள்ளது சென்னையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுனால இது ரொம்ப முக்கிய பத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இது வந்து குளோபல் மருத்துவமனை செய்யப்பட்டுள்ளது இருந்தாலும் இது கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையில் செய்யப்பட்டிருந்தா கூட கொஞ்சம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறதுக்கான ஒரு முக்கியமான இது உள்ளது என்னென்னா சென்னை மற்றும் அண்ணா பல்கலைக்கழகங்களுக்கு இந்த தடவை பின்னடை ஏற்பட்டது கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய விஷயம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன மா கல்லூரிகள் எப்படி பின்னடைப்பட்டிருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ இதில் என்னென்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநில மாநில கல்லூரி வந்து மூன்றாம் பிடிச்சிருக்கு அது வந்து ஒரு முன்னணி இதாக சொல்கிறாங்க ஒரு ரொம்ப முக்கியமானது மொத்தம் இது பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒட்டுமொத்த கல்வி நிறுவனங்களில் வந்து சென்னை ஐடி ஃபஸ்ட்டு நம்ம பிடித்துள்ளது இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இருந்து சென்னை பல்கலைக்கழகம் வந்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பதினாலாம் இடத்திற்கு போயிருக்குது அதே மாதிரி கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் வந்து இருபத்தி ஒன்றாம் இடத்தையும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி போயிருக்குது இப்போ லாஸ்ட் நம்ம என்ன பார்க்க இருக்குன்னா சென்னை பல்கலைக்கழகமும் இது மட்டும்தான் பார்க்க வேண்டியிருக்கு சென்னை பல்கலைக்கழகம் வந்து முப்பத்தி மூணாவது இடத்துல இருக்குது அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பத்தாவது இடத்துல இருக்கு இதை ரெண்டையும் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்குவோம் ஏன்னா இந்த ரெண்டும் தான் அதிகமாக கேட்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள் அளவிலான பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை நாலாவது இடத்துல இருந்த அண்ணா பல்கலைக்கழகம் இந்த தடவை ஏழாவது இடமா இருக்கு அதுக்கடுத்து மாநில கல்லூரி அளவில் வந்து இது சென்னை மாநில கல்லூரி மூணாவது இடம் பிடிச்சிருக்குன்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி லயோல கல்லூரி வந்து ஆறாவது இடத்தையும் எம்சிசி வந்து பதிமூணாவது இடத்தையும் மற்றும் முப்பத்தஞ்சு தமிழக கல்லூரிகள் வந்து நூறு தரவரிசையில் இடம் படுத்தன அடுத்து இதில் ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா இந்த மொத்த தமிழக பட்டியலில் பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஒரு தமிழக பல்கலைக்கழகங்களை இடம்படுத்தன பல்கலைக்கழகங்கள்னால் இருபத்தொன்று கல்லூரிகள்னால் முப்பத்தி அஞ்சு இதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து குரூப் ஒன் முதன்மை தேர்வுக்கு வந்து சான்றிதழை பதிவேட்ட வந்து அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது டீன்பிசை சம்பந்தம் அப்படிங்கிறதுனால இதை பார்க்குறோம் ஏப்ரல் இருபது வரை அறிவிக்கப்பட்டிருந்தது வந்து இப்போ ஏப்ரல் இருபத்தி ஆறு வரை அறிவிக்கப்பட்டுள்ளது அதுமாரி ஓவியர் மூன்றாம் நிலை பணிக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு இருபத்தாறாம் தேதி வரை கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து இப்போ எண்ணிக்கை வந்து டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்குறாங்க அதனால் இந்த மாதிரி எண்ணிக்கைகள் அதிகமாக படித்து வச்சுக்கணும் மூணு புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் பேருக்கு தபால் வாக்குகள் விநியோகிக்கப்பட்டுள்ளது அதனால் இது வந்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அப்படி ச இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் மூணு புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் வாக்குகள் தபால் வாக்குகள் விநியோகிக்கப்பட்டுள்ளது அடுத்து நியூஸ் பார்ப்போம் அடுத்து ஒரு முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா கீழ்பக்கம் மனநல காப்பகத்தில் வந்து எய்ம்ஸோட போதை மறுவாழ்க்கை சிறப்பு சிகிச்சை மையம் வந்து செய்ய அமைக்கப்பட்டுள்ளது இதை வந்து கேட்க பார்க்கறதான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அரசு அரசு நிர்ணயத்தை போய்ட்டு ஜான்சன் ஜான்சன் நிறுவனம் தரம் அறிந்துள்ளது இதை பற்றி நம்ம இதை ஏற்கனவே நியூஸ் ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் போன மாதமே ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கோம் இருந்தாலும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது கொஞ்சம் பழைய நியூஸாக இருந்தாலுமே இப்போ இந்த நியூஸ் இந்த மாதிரி அபராதம் விதிக்கிறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கறதுனால கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செயற்கை முட்டு பொருத்தப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் தான் உங்கள் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் வந்து தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க என்னென்னா மகாராஷ்டிரத்தை சேர்ந்த ஒருவருக்கு எழுவத்தி நாலு லட்சமும் மற்றவருக்கு அறுபத்தஞ்சு லட்சமும் இழப்பீடாக வழங்கிறதுக்கு மத்திய அரசு குழு உத்தரவிட்டிருந்தது இதை எதிர்த்து தில்லி உயர் மந் உயர் நீதிமன்றத்தில் அந்த நிறுவனம் வந்து இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படிங்கிற நிறுவனம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மற்றும் பத்தாம் புதிய பாடத்திட்ட நூல்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இது நம்ம டிஎன்பி சிகிச்சை சம்மந்தம் உள்ளதுனால நம்ம அதை தெரிவிச்சிருக்கோம் அதை தரவு தரவிறக்க வச்சுக்கோங்க நீங்கள் பழைய புக்குலாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புதிய புக்கு படித்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான நியூஸ் இந்த மாதிரி இது வந்து செயலியை பற்றி ஒரு நியூஸ் அப்ளிகேஷன் பற்றி ஒரு இது வராது வரும் கண்டிப்பாக ஒரு இது இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்டல் விண்டோ அப்படிங்கிற ஒரு மென்பொருள் வந்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் பதிலளிக்க உத்தரவு இது என்ன விஷயம்னா இந்த பேரண்டல் விண்டோ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வச்சு குழந்தைகள் தங்களோட மொபைல்லையோ அதாவது கனிலையிலேயோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆபத்தான விளையாட்டுகள் மற்றும் ஆபாச படங்கள் வராமல் தடை செய்வதற்காக இந்த பேரண்டல் விண்டோ அப்படிங்கிற மென்பொருள் வந்து பயன்படுத்துவதற்கு அவங்களோட வாடிக்கையாளர்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுள்ளது இதை வந்து எந்த எந்தன்னா ஜியோ அந்த மாதிரி ஒவ்வொரு சேவை வழங்கும் நிறுவனமும் இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உத்தரவிட்டுள்ளது மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற கிளை வந்து மதுரையோட கிளை வந்து உத்தரவிட்டிருக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இந்த பேர் என்னென்னா பேரண்டல் விண்டோ அப்படிங்கிற பேர் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உலக வங்கி தெரிவித்துள்ளது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதாம் நிதியாண்டில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உயரும் என்று எதிர்பார்ப்பதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது இதை வந்து தெற்காசிய குறித்த சமீபத்திய அறிக்கையின்படி இந்த மூன்று காலாண்டுகளில் கிடைத்துள்ள தரவின் அடிப்படையிலும் இந்தியா வளர்ச்சியானது இந்த பரவலான அளவினை ஏற்றியுள்ளது இந்த தொழிற்துறை வளர்ச்சி வந்து ஏழு புள்ளி ஒம்பது சதவீதமும் வேளாண் துறை வளர்ச்சி நாலு சதவீதமாக உள்ளது இந்த மாதிரி மொத்தமாக கணக்கெட்டு இந்த சொல்லியிருக்காங்க இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இது என்னென்னா எக்கனாமிக்ஸில் வந்துடும் இப்போலாம் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்படி கூட கேட்டுடுறாங்க அதனால் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை சொட்டு வீழ்த்தியல் தொடர்பான ரேடார் படங்களை இந்தியா விமானப்படை வந்து வெளியேற்றிருக்கு இந்த இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் நாள் நீடிச்சுக்கிட்டு இருக்கு ரேடாக நாங்கள் அப்படியே சுற்றி வீழ்த்தவில்லை அப்படின்ட்டு அமெரிக்கா பத்திரிக்கை ஒன்று சொல்லிச்சு அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து இல்லை அப்படின்னு ஒரு விளக்கம் வச்சிச்சு இந்த இதனால் அவங்க வந்து வெளியிட்ருக்காங்க இந்திய விமானப்படையின் ஏர்வைஸ் மார்ஷல் ஆர் ஜி கே கபூர் அப்படிங்கிறது வந்து செய்தியாளர்களுக்கு திங்கட்கிழமை பேட்டி அளிக்கும்போது இந்த படங்களை வெளியிட்டுள்ளதா இது பார்த்தீங்கன்னா அவாக்ஸ் ரேடார் சாதனம் அப்படிங்கிறத வச்சு இந்த கிராஃபிக்ஸ் படங்களே எடுத்துருக்காங்க இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நியூஸு இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறையில் வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது இதை வந்து நேற்று நம்ம பார்த்தோம் சஞ்சய் மித்ரா வந்து இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் இலங்கை மைத்திரி பலன சிறுந்தையாகிட்ட வந்து நேற்று வந்து பேச்சுவார்த்தை நடத்த போனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை மூலமா இந்த ஒப்பந்தம் மேற்கொண்டு பண்ணது இதில் வந்து இது ரொம்ப முக்கியமான நியூஸ் தான் கேட்டு தெரிஞ்சுச்சுக்கணும் அடுத்த நியூஸ் பொறுக்கலாம் அடுத்து ஒரு முக்கியமான தீர்ப்பு வளர்ச்சிருக்காங்க நேற்று கூடுதல் வாக்குச்சாவடிகளில் ஒப்புகை சீட்டு என்ன என்ன வேண்டும் சீட்டுகளை என்ன வேண்டும் அப்படின்ட்டு அதாவது எதிர்கட்சிகள் வந்து தேர்தல் நம்புகிற ஏற்படுத்துவதற்காக ஒரு கோரிக்கை எடுத்திருந்தாங்க அதுபடி எல்லா வாக்குச்சாவடிகளிலும் என்ன என்ன வேண்டும் அப்படின்ட்டு ஆனால் அப்படி என்ன கூடுதலாக ஆறு நாள் ஆகும் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருந்தது அதுக்கப்புறம் இது இப்போ பார்த்தீங்கன்னா கூடுதல் வாக்குச்சாவடிகளில் மட்டும் இந்த மாதிரி என்ன வேண்டும் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதோட பின்னாடி பார்ப்போம் அது மொத்தம் எத்தனை வாக்குச்சாவடிகள் அப்படின்ட்டு இருபதாயிரத்தி இரநூறு வாக்குச்சாவடிகள் அப்படின்ற ஒரு நியூஸ் வரும் அதில் பார்ப்போம் இதுதான் இதுதான் அந்த நியூஸ் உச்ச நீதிமன்ற உத்தரவு எதிர்வழியாக நாடு முழுவதும் இருபதாயிரத்தி அறநூறு வாக்குச்சாவடிகளில் ஒப்புகை சீட்டுகள் வந்து என்ன படும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இது இல்லை இந்த முதல் முறையாக இப்படியும் மின்னணு இயந்திரமும் கொண்டு வந்து என்னவும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆனால் இது இப்படி செய்கிறதுனால கூட ஒரு ரெண்டு மணி நேரம் டூ மூணு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தாமதமாகும் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து பாகிஸ்தானால் விடுதலை செய்யப்பட்ட நூறு மீனவர்கள் வந்து இந்தியா திரும்பியிருக்காங்க இதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் மொத்தம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது பேரை க நல்ல நடவடிக்கையாக நாலு நாலு கட்டங்களாக விடுதலை செய்யற பாகிஸ்தான் அண்மையில் அறிவித்தது அது மாதிரி நூறு நூறு பேரை விடுவித்துட்டு வராங்க இது மட்டும் முன்னூற்றி அறுபது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இது கேட்டாங்கன்னா அது சொல்லிடலாம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த நியூஸ் தான் திருப்பி கொடுத்துருக்காங்க ஏன்னா உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் ஐஐடி சென்னை வந்து முதலில் இடம் பெற்றுள்ளது இது முக்கியமான நியூஸுங்கிறதுனால அது தனியாக ஒரு உயர் கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க மொத்தம் ஐஐடி வந்து முதல் இடத்தையும் பெங்களூர் அறிவியல் கழகம் வந்து இரண்டாவது இடத்தை பெற்றிருக்குது டெல்லி ஐஐடி வந்து மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளது இது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய நியூஸ் தான் அதனால் இந்த மூன்று இடங்களையும் பா பார்த்துக்கணும் ஏன்னா இந்த மூணு தான் மாறி மாறி ஒவ்வொரு வருஷமும் மாறி மாறி வரும் அப்படி அதுவும் இல்லாமல் ஜே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜேஎன்யூ வந்து ஏழாவது இடத்தை பெற்றுள்ளது பனாராஸ் இந்து பல்கலைக்கழகம் வந்து பத்தாவது இடம் பிடித்துள்ளது அடுத்த நியூஸ் பார்ப்போம் சாரி அடுத்து இதிலே ஒரு சில நியூஸ் இருக்குது இது கண்டிப்பாக இதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ் ஆகும் தேசிய அளவில் சிறந்த கல்லூரிகளுக்கான பட்டியலில் தில்லிய பல்கலைக்கழகத்தின் மிரந்தா ஹவுஸ் கல்லூரி வந்து முதல் இடம் பெற்றுள்ளது நம்ம இந்த கல்லூரியில வந்து இதில் பார்த்தீங்கன்னா தில்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வந்து முதலிடம் பெற்றுள்ளது மருத்துவக் கல்லூரிகளுக்கான கல்லூரியில் முதலிடம் பெற்றுள்ளது அடுத்து மேலாண்மை கல்லூரிகளுக்கான பட்டியலில் வந்து பெங்களூரு ஐஐடி வந்து இடம் வந்து முதலிடம் பெற்றுள்ளது சட்டக் கல்லூரிகளுக்கான பட்டியலில் வந்து பெங்களூர் தேசிய கல்லூரியும் முதலிடம் பெற்றுள்ளது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆறு தனுசு பிரங்கிகள் வந்து இராணுவத்தில் ஒப்படைச்சிருக்காங்க இதில் ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஆறு தனுசு ரக பிறங்கிகள் தான் இது இது வந்து மத்திய பிரதேசம் மாநிலம் ஜஃபல்பூரில் உள்ள பீரங்கி தயாரிப்பு தொழிற்சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் பொழுது தவள தொழிற்சாலை வாரியம் அந்த பீரங்கிகளை இராணுவத்திடம் ஒப்படைத்தது இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த இடத்துல உள்ளது மத்திய பிரதேசத்தில் உள்ள இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க மொத்தம் நூற்றி பதினாலு பீரங்கிகளை உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தத்தை ராணுவ அமைச்சகம் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் செய்துள்ளது அதில் வந்து இப்போ ஆறு இதை வந்து செஞ்சிருக்காங்க ஆறு பீரங்கிகள் தயாரிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தயாரிப்பு திட்டத்தின் கீழ் வெற்றிகரமாக தயாரிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் பீரங்கிகள் என்ற பெருமையும் இது பெற்றுள்ளது இத்தனை நியூஸ் இருக்குது ஒரு நியூஸுக்குள்ளே இத்தனை நியூஸ் இருக்குது ஏன்னா எந்த ஒரு கொஸ்டினை எப்படினாச்சும் கேட்கலாம் நம்ம அதனால் கொஞ்சம் தெளிவாக பிடிச்சிக்கிறது நல்லது இந்த பீரங்கியோட தன்மையும் கொடுத்துருக்காங்க இது முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவே இலக்க இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடியது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் ஆறு பீரங்கிகளை மூலம் ஒரே இலக்கை தாக்கையிலும் இதெல்லாம் நம்ம ஒரு படிக்க படிக்கக்கூடாது ஒரு ஆர்வமாக நம்ம இப்படிலாம் செயல்படுது அப்படிங்கிற மாதிரி இப்போ அடிப்போம் அப்படி படிக்கும் போது நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் ஒவ்வொரு பிறங்கி நாற்பத்தி ரெண்டு குடுகளால் குண்டுகளால் சுட திறன் கொண்டதும் பதிமூணு டன்களுக்கு குறைவான இடையுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது இது இது எந்த ஒரு வானிலையும் இயங்கக்கூடியது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா மாண்ட்ரே ஓபன்ல வந்து முருகசா சாம் சாம்பியன் அதாவது மகளிர் டென்னிஸ் போட்டியில் வீராங்கனை கார்பைன் முருகிசா வந்து பற்றம் வென்றுள்ளார் இது வந்து டபிள்யூடி டபிள்யூடிஏ போட்டியான இதுல முருகா வந்து முதல் நிறைவீராங்கியான விக்டோரியா அரசின் மோதி வென்றிருக்காங்க முக்கியமான இது அடுத்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் கால்பந்து அணிக்கும் புதிய பயிற்சியாளர் விரைவில் நியமிக்கப்படுவார் அப்படின்ட்டு பிரஃபுல் பட்டேல் தெரிவித்துள்ளார் இந்த பிரபுல் பட்டேல் தான் இப்போ நம்ம கொஞ்ச நாண்டு நாளா பாத்துக்கிட்டு இருக்கிற நியூஸ் இவர் தான் ஃபிஃபாவில வந்து இந்தியாவில் இருந்து முதல் முறையாக நியமிக்கப்பட்ட உறுப்பினராக உள்ளார் அதனால இது கண்டிப்பாக கேட்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை தெரிஞ்சுச்சுக்கிடுவோம் அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற இருக்கிற தலைமை பயிற்சி இந்தியாவின் கால்பந்து தலைமை பயிற்சியாளர் வந்து கான்ஸ்டைன் கான்ஸ்டான்டைன் வந்து ஜனவரி மாதம் நடந்த ஆசிய கோப்பையில் தோல்வியடைந்ததுக்கப்புறம் பதவியில இருக்கார் அதனால் புது நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து நேபாளத்தை ஹிந்து மீண்டும் ஹிந்து நாடாக அறிவிக்க வலியுறுத்தி பேரணி நிறைவேற்றுள்ளது இதில் வந்து வன்முறை நிகழ்ந்துள்ளது பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு உலகத்திலேயே ஒரே ஹிந்து நாடாக நேபாளம் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நாடாளுமன்றம் மூலம் சார்பற்ற நாடாக நேடாள நேபாளம் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஷ்ட்ரிய பிரஜாந்திரா கட்சி வந்து காத்மாண்டுவில் போராட்டம் நடத்தினாங்க அதில் வந்து இந்த வன்முறை ஏற்பட்டுள்ளது தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஈரான் பாதுகாப்பு படையை வந்து பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தது அமெரிக்கா இது ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு வந்து அமெரிக்கா அறிவித்துள்ளது இதை வந்து அமெரிக்கா ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கையில் பயங்கரவாதத்தை ஈரான் ஒரு ஊக்குவிக்கிறதுனால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு விரிவான அறிக்கையில் சொல்லியிருக்காரு அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கடல் அணியாவுக்கு தனி நாடு அங்கீகாரம் கிடையாது அப்படின்ட்டு ஸ்பெயின் பிரதமர் அறிவிச்சிருக்காரு இப்போ வந்து இதில் தெரிஞ்சுக்கிட வேண்டிய என்னதுன்னா ஸ்பெயின் பிரதமர் யாருன்னு பார்த்துக்கிடுவோம் அவர் வந்து பெட்ரோஸ் சாஞ்சலஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்பெயின் பிரதமர் இதை நம்ம போன வருஷத்துலேருந்து இந்த இது போய்கிட்டு இருக்கு கடல் வந்து தனி நாடு வேணும்னு அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்போ அங்கீகாரம் கிடையாதுன்ட்டு அறிவிச்சிருக்காரு இந்த இது இதை மட்டும் தெரிஞ்சு வச்சிக்கணும் நியூஸ் ஸ்பாப் அடுத்து ரொம்ப முக்கியமான நியூஸ் வந்து கடன் பத்திரங்கள் மூலம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி திரட்ட ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து திட்டமிட்டுள்ளது இதை வந்து தனி தனியார் துறை வங்கிங்கிறதுனால இதை ஒரு முக்கியமான இதாக பார்க்கப்படுகிறது இதை வந்து செ செ ஒழுங்காற்று வந்து வாரியம் வந்து ஒழுங்காற்று அமைப்பு வந்து இதை தெரிவித்துள்ளது அடுத்த ஒரு இது பார்த்தீங்கன்னா இந்து தமிழ் திசையில் வந்து நிறைய இன்றைய கர்நாடக அஃபேர்ஸ் பார்க்க போறோம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து சேலம் சென்னை எட்டு திட்டத்துக்காக நிலங்களை கையகப்படுத்தி வந்து ரத்து செய்துள்ளது உயர்நீதிமன்றம் இது ரொம்ப முக்கியமான நியூஸ் நம்ம ஆனால் எக்ஸாமுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாட்டியும் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய சொல்லி இது இன்ன ஒரு முக்கியமான காரணம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரிய வகை பறவை பறவைகள் மற்றும் உயிரினங்களை வந்து கணக்கிட முடியாத அளவு சேதத்தை ஏற்படுத்தும் அதனால் வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்தை சொல்லி வச்சுருக்காங்க கண்டிப்பாக இயற்கைக்கு ஒரு முக்கியமாக இருக்கக்கூடியது அதுவும் இல்லாமல் அங்கே உள்ள மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது இந்த மாதிரி நடவடிக்கைகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது இதற்கு ஒரு நல்ல பாராட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பொறியியல் கலந்தாய்வு வந்து இந்த ஆண்டு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்துகிறது எப்போவுமே வருஷம் வருஷம் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் தான் தமிழக அரசின் சார்பில் நடத்தும் ஆனால் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த கல்விப் வந்து நடத்துறதுனால இப்போ பல்கலைக்கழகத்தின் கல்விப்புணிகள் பாதிக்கப்படுவதாக புதிய துணைவேந்தர் எம் கே சூரப்பா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதனால் அவர் தலைவர் விளக்கிட்டார் அதனால் இந்த ஒரு காரணத்தினால இந்த யார் நடத்துறது அப்படின்னு ஒரு குழப்பம் வந்தது இப்போ வந்து தொழில்நுட்ப க கல்வி இயக்கம் வந்து நடத்தணும்னா தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிலம்பளி சொல்லப்பண்ண அவர் வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்படிங்கிற ரொம்ப பிரபலமான நபரும் அப்படிங்கிறதுனால அதிகமான செய்திகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து இறந்துட்டாருங்கிற நேரத்தில் இவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க இதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் நம்ம ஒரு நியூஸ் இந்த பார்த்த நியூஸ் தான் இவரை பற்றி அதாவது சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை வந்து இவர் ஒரு பள்ளி விழாவில் வச்சு இவருக்கு வந்து சொல்லி இது சிலம்பொழி அப்படின்ட்டு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு அப்ப வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு ஒரு அந்த வேட அப்படியே போட்டிருக்காங்க செல்லப்பன் தமிழுக்கு வய வாய்த்த சொல்லப்பன் நாய் நயத்தக்க நல்லப்பன் இவர் இன்று முதல் சிலம்பொழி செல்லப்பன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இவ்வளவு பெரிய ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த லாஸ்ட் லைனை விட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனை கொடுத்துட்டு இது யாருக்கு விட்டுன்னு கேட்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா ராபி சேது பிள்ளை அப்படிங்கிறத சொல்லிடுவோம் இது அதுவும் இல்லாமல் இவரை பற்றி ஃபுல் ஆர்டிக்கிள் போட்டிருக்காங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து பாருங்க இதில் நம்ம ஏன்னா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூங்கிற தவிர்த்து மற்றபடி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு பாயிண்ட் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும் மற்ற இது அவ்வளோ இதாக இல்லை அடுத்து நிஷ்ஸ் பார்க்கலாம் அடுத்து நம்ம அரசியலமைப்பில் படித்தவரை அசோக் மேத்தா அவர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மற்ற இதில் தெரிஞ்சுக்கணும் மறுபடியும் ஞாபகப்படுத்தறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பஞ்சாயத்து குறித்த பரிந்துரை அமைக்கிறதுக்கு நேதா தலைமையில் அமை கமிட்டி அமைத்திருந்தது இவங்க தான் உள்ளாட்சி மன்றங்களுக்கு அதிக பொறுப்பும் அதிகாரமும் அறிவித்தார் இதை வந்து பஞ்சாயத்து ராஜுக்கு வலு சேர்ப்பையாக அமைந்தது இதை மட்டும் தெரிஞ்சுட்டுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஜெட் ஏர்வேஸ் வந்து ஜெட் ஏர்வேஸின் எழுபத்தஞ்சு சதவீத பங்குகளை விற்க எஸ்பிஐ தீர்வு தீவிரம் காட்டி வருகிறது இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த இதுக்கான நம்ம சதவீதங்களை பார்த்தோம் பங்கு சதவீதங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அதன்படி வந்து இப்போ எழுவத்தஞ்சு சதவீத பங்குகளை எஸ்பிஐ செஞ்சு அவங்களோட கடன் இதை நிவர்த்தி செய்வதற்கான இதையே மேற்கொண்டுள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டி வங்கியுடன் பிர்லா இன்சூரன்ஸ் வந்து கூட்டு செல்லுது ஆர்லா ஆதித்ய பிர்லா குழுமத்தடன் மருத்துவ காப்பீட்டு காப்பீட்டு பிரிவு சிட்டி வங்கியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது இது வந்து ரொம்ப முக்கியமானது இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி வங்கி வந்து பிஎஸ்சிஏயோட அதாவது மும்பை மும்பை பங்கு சந்தையோட வந்து தனியார் முன்னணி வங்கியான ஹெச்டிஎஃப்சியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து சந்தையில் போட்டியிட வசதியாக புதிய தளம் உருவாக்கப்பட்டுள்ளதை உணர்த்த இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து ஒரு புள்ளி விவரம் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் உலகின் ஐம்பத்தி மூணு நாடுகளை சேர்ந்த பதினொன்று புள்ளி மூணு கோடி பேர் வந்து அதிக உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொண்டுள்ளதாக ஐநாவின் ஐரோப்பிய யூனியன் கூட்டறிப்பு வந்து தெரிவித்துள்ளது ஐம்பத்தி மூணு நாடுகளை சேர்ந்த பதினொன்று புள்ளி மூணு கோடி பேர் இதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஐரோப்பிய யூனியன் கூட்டறிக்கை இது வந்து உலகளாவிய உணவு தட்டுப்பாட்டு அறிக்கை அப்படிங்கிற அழைப்பில் வெளியேற்று இருக்குது இதை தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான நியூஸு அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் ஃபைவ் ஜி மொபைல் நெட்ஒர்க் வந்து நம்ம பார்த்தோம் இது வந்து எஸ்கே டெலிகாம் கேடி அண்டு எல்ஜி யூ ப்ளஸ் அப்படிங்கிற மூன்று டெலிகாம் நிறுவனங்களும் இணைந்து வழங்கியிருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தென்கொரியாவில் ஃபஸ்ட்டு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவும் இதுவும் ரொம்ப பயங்கரமாக செஞ்சதுனா நேரத்தில் ரெண்டு மணி நேரம் முன்னதாக தென்கொரியாவில் இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து யூபிஎஸ்சியில் முதல் இடம் வந்து கணிஷ் கட்டாரியா வந்து முதல் இடத்தையும் அக்சத் ஜெயின் வந்து ரெண்டாம் இடத்தையும் பெற்றிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ராஜஸ்தானை சேர்ந்தவங்க அடுத்து மொத்தம் எழுநூத்தி ஐம்பத்தொம்பது பேர்ல ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஆண்கள் ஆண்கள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் பெண்கள் என மொத்தம் எழுநூற்றி ஐம்பத்தொம்போது பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து தென்னிஸ் பார்ப்போம் இன்றைய நடனு முடிஞ்சிருச்சு நண்பர்களை அடுத்து நாளைய இதில் சந்திக்கலாம் அது இந்த இது வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் லிங்க் இருக்குது அதை அட்டன் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம டெலகிராமில் வந்து வாட் இது குழு கிரியேட் பண்ணியிருக்கோம் டீன்பிசிஎட் குரூப் ஏக்கு ஒரு ஷெடியூல் போட்டு டெய்லி டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு இருந்து ஆரம்பிச்சிருக்கு அதை பற்றி டீட்டெயில் வந்து ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் என் கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன் சைடில் இது முடிஞ்ச கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதை பார்த்து நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள் அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு அதில் ஜாயின் பண்ணுங்கள் அடுத்து நாளை சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்